ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்மளோட வீக் டேஸ்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு நான் என்ன பேக் பண்ணேங்கிறது இந்த வீடியோவில் காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரை சப்பாத்தியும் கூடவே கடலை சட்னியும் கொடுத்தேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் வெந்தயக்கீரை கொஞ்சம் எடுத்துருக்கேன். அது நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் 2-3 வாட்டி, ஏன்னா மண் இருக்கும். ஸோ பார்த்து நல்லா கழுவிக்கணும், சின்ன சின்னதாக இருக்கும் கீரை வேறு. ஸோ கூடவே பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். கோதுமை மாவு ஆட் பண்ணது பிறகு பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஒரு சாஃப்டான மாவு பெஞ்சு எடுத்துக்கலாம். எப்போவுமே பார்த்திங்கன்னா கீரை நம்ம தனியாக செய்யும் போதே பசங்க ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம சப்பாத்தியோடு மிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோடு சாப்பிடுவாங்க. அதோட வெந்தயக்கீரை பார்த்திங்கன்னா தனியாக செஞ்சோன்னா ரொம்ப கசக்கும். ஸோ இந்த மாதிரி சப்பாத்தியோடு ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா அந்த கசப்பு தன்மை தெரியாது. ஸோ அதுக்கு தான் நான் எப்போவுமே இந்த மாதிரி ஆட் பண்ணிக்குவேன். தண்ணி ஆட் பண்ணி நல்லாவே மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. ஸோ இதை கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே விட்டுடலாம். இது ஊறட்டும். அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா கடலை சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கடலை வந்து 1/4 கப் எடுத்திருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகா, அதோட சேர்த்து 2 பூண்டு எடுத்திருக்கேன். ஸோ பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரத்துக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ சப்பாத்தி போடுற கல்லுலேயே பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன். இதில் கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றலை. ரோஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்பப்போ வந்து ஒரு ஸ்பூனை வச்சு கிண்டி விட்டுட்ருக்கேன். அப்போ தான் வந்து கருகாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட கடலை எல்லாமே நல்லாவே ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா ஆறட்டும். ஆறுனது பிறகு ஒரு ஜாரில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். நம்மளோட சட்னி ரெடி. கடலையை நல்லா அரைச்சது பிறகு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணது பிறகு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா தாளிச்சா தான் பிடிக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு அதில் கடுகு உளுந்து அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணி தாளிச்சு வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். சட்னியோட கன்சிஸ்டன்சி வந்து இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க. இப்போ நம்ம சப்பாத்தி செஞ்சிட வேண்டியதுதான். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பால் சைஸ் மாவு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதுக்கு மேலே மாவு கொஞ்சம் டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி கட்டையெல்லாம் தேய்ச்சிக்கிறேன். கீரை ஆட் பண்ணிவிட்டு மாவு பிசைஞ்சதுனால கொஞ்சம் மாவு பிசு பிசுப்பாக தான் இருக்கும். ஸோ பொறுமையாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ என்னோடய ஒரு சப்பாத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நான் குக் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கல்ல கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு சப்பாத்தி நான் 2 சைடும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ என்னோடய சப்பாத்தி ரெடி ஆயிடும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிச்சம் உள்ள மாவுக்கும் நான் சப்பாத்தி செஞ்சு எடுத்துருவேன். ஸோ லஞ்ச் பாக்ஸ்க்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணிடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாயில் சப்பாத்திஸை ஆட் பண்ணி அதை நல்லா பேக் பண்ணிக்கிறேன். பேக் பண்ணிவிட்டு அதை லஞ்ச் பாக்ஸில் வச்சிடுறேன். கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு வச்சுருக்க கடலை சட்னியை ஆட் பண்ணிக்கிறேன். லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. கூடவே ஸ்நாக்ஸ் கொடுக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பச்சைப்பட்டாணி ஊற வச்சு முளைக்க வச்சுருந்தேன். பச்சைப்பட்டாணியை குக்கரில் 1 விசில் வர வரையும் வேக வச்சுட்டேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு அதிலேயே உப்பு ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அதை தாளிச்சு எடுத்துக்கிட்டேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, பட்டை மிளகா, அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஃப்ரெஷ்ஷான கேரட்ஸும் வச்சிடறேன். ஸோ இதுதான் இன்றைக்குள்ள லஞ்ச் பாக்ஸ். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.